ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா சார் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருந்திருக்காரு, ஒரு டீமையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் நிறைய டொமைன் ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதனால தான் சார் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல 2.5 lakh சேலரி மாதம் மாதம் வாங்கியிருக்காரு. பெரியார் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா டிகிரி அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும்னா அப்போ தான் நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ பை டிஃபால்ட்டாகவே எல்லா டாப் லெவல் எம்என்சி கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆன் கேம்பஸுக்கு போனாலே ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிற ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வந்து சிவில் மெக்கானிக்கல் தான் இருக்கும். லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க தவிர டிகிரி அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஓகே சார், இப்போ ட்ரெயினிங் பேசுனீங்க இல்லையா, ஸோ நம்மள்கிட்ட வந்தோம்னா எத்தனை மாதம் ட்ரெயினிங் எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஸோ நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ இப்படின்ற பட்சத்தில் நீங்களும் இங்கே ட்ரெயினிங் எடுத்து உங்களாலையும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஜாப் வாங்க முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்க ட்ரெயினிங் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், இப்போ நம்மள்கிட்ட ட்ரெயினிங் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அப்படின்னா எனக்கு பேசிக் சேலரி என்னவாக இருக்கும்? ஸோ சார் சொல்கிறது என்னென்னா நீங்கள் இங்கேயே இருக்கலாம், நீங்கள் வேலை கிடைக்கிற வரையும் இங்கேயே இருந்து ட்ரெயினிங் எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை கிடைச்சா தான் நீங்கள் இங்கேருந்து வெளியே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகே சார், ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்மகிட்ட வந்தோம் அப்படின்னா எனக்கு நீங்கள் 100% வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்க முடியும். ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்களை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ அவர் யார், எங்கே ஒர்க் பண்ணார், எவ்வளோ சேலரி வாங்கினார், இப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறாரு அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் விட்டார், சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு டவுட் எல்லாமே நான் கேட்குறேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் போட்டோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க, சார் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் நம்ம ஆஃபீஸ் நேம் என்ன, எங்கே இருக்குது, உங்கள் பேர் என்ன அப்படின் சொல்லுங்கள். ஹாய், திஸ் இஸ் ரமேஷ்குமார். ஸோ சென்னையில் வந்து மெயின் பிரான்ச்சஸ் வந்து யூனி டெக்னாலஜிஸ் கோடம்பாக்கம்ல இருக்குது. இது இல்லாமல் வந்து பிரான்ச்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் இருக்குது, திருப்பதியில் இருக்குது. அது இல்லாமல் வந்து கோயம்புத்தூர், மதுரை, சேலம், பாண்டிச்சேரி இந்த மாதிரி நிறைய டோட்டலாக 9 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் மெயின் பிரான்ச்சஸ் வந்து சென்னை கோடம்பாக்கம் லொக்கேஷனில் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த பிரான்ச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கார்டு லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரதான் இருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி கூட இங்கே டேரெக்டாக வந்துக்கலாம். ஓகே சார், ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணிருந்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ அதில் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணி தான் சொன்னீங்க, மாதம் ஒரு 2 லட்சம் சம்பளம் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அந்த சிடிஎஸ்ல என்ன ஒர்க் பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நான் காக்னிசன்ட்ல வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ நான் சிடிஎஸ்ல வந்து டோட்டலாக 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு சீனியர் டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். ஸோ அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, அதை பேஸ் அதுக்கப்புறம் தான் நான் மேனேஜர் ரோலுக்கு மாறினேன். ஸோ ஆக்சுவலாக நான் லாஸ்ட் 13 இயர்ஸாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சிடிஎஸ்ல 5 இயர்ஸாக வந்து ட்ரேடிங் டொமைனில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கும், என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண ஒரு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் தான் இருந்தேன். ஸோ எனக்கும் செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க் டிசைன் ரிவ்யூ கொடுத்துட்டு டீம் கிட்ட டிசைன் ரிவ்யூ கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபிக்ஸ் வாங்கின பின்னாடி ஓகே ஆன பின்னாடி தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் தான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஜாவா ஃபுல் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணனால ஃப்ரண்ட் அண்ட் ஆங்கிலர், பேக் அண்ட் ஜாவா, மைக்ரோ சர்வீசஸ், கிளவுட், இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் ஒரு அந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேனேஜர் ப்ரொமோஷன் வந்த பின்னாடி, ஸோ என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்கும்னா 50% டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் 50% வந்து டீம் கோஆர்டினேட் பண்ணுற ஒர்க்கும் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணேன் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து ஒரு 2 கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்ககிட்ட நான் தான் ரிப்போர்ட் பண்ணோம், கிளைண்ட்டுக்கு வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன். ஸோ என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டீம் கிட்ட வந்து நான் அந்த டாஸ்க்கை கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டாஸ்க்கை டெலிவரி பண்ணுற ஒர்க் எனக்கு இருக்கும். ஸோ அதில் 50% ஆஃப் டெவலப்மெண்ட் நான் பண்ணுவேன், 50% ஆஃப் ஒர்க் வந்து என் டீம் கிட்ட கொடுப்பேன். ஸோ அரௌண்ட் ஒரு 12 members ஆஃப் டீமை நான் மேனேஜ் பண்ணேன். ஸோ அதில் வந்து டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ், சப்போர்ட் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 12 members டீம் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னுடைய டீம் மெயின் ஒர்க்கே என்ன, என்னுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா
ஸோ ஒரு டாஸ்க் நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட் வாங்கிட்டு அந்த ரெக்குயர்மெண்ட்டை நம்மளே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நம்மளே அதை டிசைன் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ரம் ஸ்க்ராச்சிலருந்து டெப்ளாய் பண்ணுற வரைக்கும் ஃபுல் டோட்டல் ஒர்க் வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அதில் தான் நான் காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ். ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா சார் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருந்திருக்காரு, ஒரு டீமையும் கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது இல்லாமல் நிறைய டொமைன் ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இதனால தான் சார் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்ல 2.5 lakh சேலரி மாதம் மாதம் வாங்கியிருக்காரு. ஸோ ஓகேங்களா. ஓகே சார், இப்போது நிறைய பேர் ஐடிக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுறாங்க, உங்களை மாதிரியும் நிறைய பேர் ஐடிக்குள்ளே போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன படிச்சிருக்கணும், இல்லை என்ன படிச்சிருந்தா ஐடிக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் வந்து 2011 பாஸ்ட் அவுட், நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். இயர் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா டிகிரி அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கணும், நான் அப்போ தான் நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ பை டிஃபால்ட்டாகவே எல்லா டாப் லெவல் எம்என்சி கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆன் கேம்பஸுக்கு போனாலே ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூ எடுக்கிற ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டே வந்து சிவில் மெக்கானிக்கல் தான் இருக்கும், லாஸ்ட் ப்ரியாரிட்டி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பாங்க. ஸோ ரீசன் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் டிகிரின்றது மெயின் கிடையாது, அவங்க சொல்லி கொடுக்குற நான் ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க தவிர டிகிரி அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், இல்லை மெக்கானிக்கல், இல்லை சிவில், இல்லை பிஏ கிடையாது, நான் ஆர்ட் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், இல்லை பிஏ படிச்சிருக்கேன், இல்லை எம்ஏ படிச்சிருக்கேன், இல்லை இங்கிலீஷ் படிச்சு தமிழ் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிகிரி நான் முடிச்சிருக்கேன். ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஓப்பனிங்ஸ், உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் வர்றப்ப எனி டிகிரி, எனி டிகிரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் தவிர 99% வந்து இந்த டிகிரிக்காக தான் உங்களை ஐடியில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றதுல எதுவுமே கிடையாது. ஸோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும். ரைட், ஓகே. ஸோ காய்ஸ், நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் பரவாயில்ல, கம்ப்யூட்டர் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் மெக்கானிக் படிச்சிருக்கலாம், சிவில் படிச்சிருக்கலாம், இது இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ், ஸோ இது போல் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களால் ஐடிக்குள்ளே போக முடியும். ஸோ ஓகே சார், இப்போ டிகிரின்னு சொல்கிறீங்க, இப்போ டிப்ளமோலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கா ஐடிக்குள்ளே? இல்லை, இப்போ இங்கே டிப்ளமோக்கு வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் இப்போ நாங்கள் எங்கள் வீடியோ ப்ரொமோஷன்லவே எங்கள் சைட்லேருந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறப்பவே நாங்கள் டிப்ளமோக்கு இது வரைக்கும் பண்ணதில் ப்ரொமோஷன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏதாவது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிப்ளமோ கேண்டிடேட்ஸும் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, ஜாவா ஃபுல் ஸ்டாக்ல பிளேஸ் ஆனது கிடையாது, பட் பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஏன்னா ஓப்பனிங்ஸ் அந்த அளவுக்கு கொட்டி கிடக்குது, உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு தேவை டெக்னாலஜி, உங்களுக்கு என்ன டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அவாய்ட் பண்றாங்க. இப்போ நீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, அது என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க மாட்டாங்க, ஒரு ரெசியூம் பார்ப்பாங்க, ரெசியூம்ல நீங்க என்னென்ன டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குன்னு போட்டிருப்பீங்க, அதை அவாய்ட் பண்ணுவாங்க. அது ஓகே அப்படின்ற பின்னாடி தான் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டோ உங்களுடைய மற்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களை கலெக்ட் பண்ண போறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க உங்களுடைய டெக்னாலஜி வச்சு. ஸோ அதனால டிகிரி அப்படின்றது வந்து மேண்டட்ரி, எதோ செகண்டரி தான், நமக்கு மெயின் என்ன அப்படின்னா டெக்னாலஜி. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஐடிக்குள்ளே வேலைக்கு போக முடியும், ஓகேங்களா? சரி, ஓகே சார், இப்போ இந்த ஆஃபீஸில் உங்களுடைய வேலை என்னவாக இருக்குது? ஓகே, இந்த ஆஃபீஸ் என்னோட ஒர்க் என்ன அப்படின்னா, 50% ஆஃப் ஒர்க் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லும், 50% ஆஃப் ஒர்க் வந்து டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்களே க்வெஷ்சன்ஸ் கேட்டீங்க, எனி டிகிரி இருந்தாலும் நம்ம ஐடியில் பிளேஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டிப்பாக அவங்களுடைய கெரியர் சிலபஸில் படிச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன டாபிக் நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு செப்பரேட் ட்ரைனிங் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இப்போ நான் வேற ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜே கிடையாது, மெக்கானிக்கலோ சிவிலோ வேற ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறோம், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோ அவங்களை அவாய்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் அவங்ககிட்ட இருக்கு, நல்ல 10th 12th வந்து நல்ல ஒரு 1100 மார்க் மேலே வாங்கியிருக்காங்க, நல்ல அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது 10th or 12th வந்து கெரியர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் இல்லை ஐடிக்குள்ளே போகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இப்படி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதான் மெயின். இதில் வந்து நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு பேட்ச் ஃபார்ம் பண்ணியிருப்பேன், என் பேட்ச்சில் வந்து இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை மெக்கானிக்கல் சிவில் படிச்சிருக்காங்களோ, எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஒரு பேஸ் வந்து HTML, CSS, JavaScript அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் சொல்லி கொடுத்துட்டு அதை வச்சு தான் அவங்களை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதில் எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களை பேச்சில் செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸ் கொடுப்போம். ஓகே. ஸோ மெயின் என்னுடைய யூனிக் டெக்னாலஜிஸோடைய மெயின் டார்கெட் என்ன அப்படின்னா, அவங்க கெரியர் கேப் இருந்தாலோ இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்க ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ப்ராப்பர் ட்ரைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் நிறைய இருக்குது, இப்போ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாவா, பைத்தான், டாட் நெட்,
ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்ஸ், குரூவி, கிரெயின்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு இண்டஸ்ட்ரீஸில். அதில் நம்ம எந்த லாங்குவேஜ் கரெக்டாக பிக் பண்ணணும், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறப்ப, நான் 13 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறப்ப நான் என்ன டெக்னாலஜி ஒர்க் பண்ணேன், அதிகமாக என்ன டெக்னாலஜி வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹெண்டுக்கு இது மட்டும் படித்தா போதும், பேக் ஹெண்டுக்கு இது மட்டும் படித்தா போதும், டேட்டா பேஸ் கண்டிப்பாக இது படிச்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி மெயினாக என்னென்ன டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும் தான் நான் எடுத்து நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் வந்து ஒரு 10 சப்ஜெக்ட் படிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு பதிலாக, நான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் இதை மட்டும் படிச்சுக்கோ, மெயின் கொஸ்டின்ஸ் மாதிரி நம்ம சொல்லிட்டு இதை படிச்சுக்கிட்டு இதை வச்சு நீ ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கோ, அதை வச்சு நீ ஈஸியாக இன்டர்வியூ போயிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரைனிங் தான் நம்ம கிட்டே இருக்கும். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சார் ஒரு பிபிடி வச்சு ஒரு பிபிடியை ஷேர் பண்ணிவிட்டு இதை வச்சு அப்படியே தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் இருக்காது. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராஜெக்ட் அவங்கள எண்ட் ஆஃப் த சிலபஸ் கோர்ஸில் வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே ஓனாக டெவலப் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா, ஸோ இங்கே வந்தீங்கன்னா சார் ஆல்ரெடி சிடிசிஸில் ஒர்க் பண்ணதுனால நாலேஜ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த நாலேஜ் அவங்க ஷேர் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ இப்படிலாம் ப்ரோக்ராம் இருக்கும், ஸோ எந்த லெவல் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லி நாலேஜ் இருக்கனால ஸோ அவங்க ஷேர் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே சார், இப்போது ட்ரைனிங் பேசுனீங்க இல்லையா, ஸோ நம்மள்ட்ட வந்தோம்னா எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக எங்கள் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 90 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 120 ஒர்க்கிங் டேஸ் நடக்கும் சார். ஓகே, மினிமம் ஒரு 90 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 25 டேஸ்லவே ஒரு கேண்டிடேட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அதனால் எல்லா கேண்டிடேட்டுமே 25 டேஸில் ப்ளேஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் ஆவரேஜாக இப்போ ஒரு சில பேர் ரொம்ப ஃபாஸ்ட் லர்னராக இருப்பாங்க, ஒரு சில பேர் ஸ்லோ ரன்னராக இருப்பாங்க, ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாமல் ஒரு ஐடி பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு ஒரு பேக்ரவுண்ட் வந்து வருவாங்க வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எல்லாருக்குமே டேலி பண்ணுற மாதிரி ஒரு 90 ஒர்க்கிங் டேஸ்லேருந்து 120 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். என்னுடைய ட்ரைனிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 5 o'clock ஒரு ஃபுல் டே எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இது அதை பேஸ் பண்ணி தான், ஸோ சிம்பிளாக சொன்னால் ஒரு கம்பெனிக்குள்ளே போய் ஒரு 9 hours நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா அதே மாதிரி எங்கிட்ட வந்து 9 hours ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்ன டெக்னாலஜி வேணுமோ அந்த டெக்னாலஜி உனக்கு நான் ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதான் மெயின். இப்போ நான் ஆஃபீஸ் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லா பேருமே இங்கே ஆஃப்லைன் வந்தால் படிக்கணுமா, நிறைய பேர் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க இல்லை வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, சிவங்கலாம் எப்படி ட்ரெயின் எடுக்கிறது? இல்லை இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் என்னுடைய யூனிக் டெக்னாலஜி வந்து 9 பிரான்ச்சஸில் இருக்குது, இதான் மெயின் பிரான்ச். ஆல்ரெடி 8 பிரான்ச்சஸில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம அட்வான்ஸ் கான்செப்டோ இல்லை ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளேஷனோ இல்லைனா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் டெமோ கொடுக்குறது எல்லாமே வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டே ரெகுலர் பேசிஸில் நம்ம ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிப்போம், வீக்லி வீக்லி மீட்டிங்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் ஆல்ரெடி வந்து வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 7 o'clock என்னால் வந்து டைரெக்டாக வந்து படிக்க முடியாது, 9:30 இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் ட்ரைனிங்ல வந்து அவங்களுக்கு ஏற்ற கம்ஃபர்டபுள் டைம், மார்னிங் 6 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் பேச்சஸ் இருக்கு, அதே மாதிரி ஈவினிங் 7 o'clock இருந்து நைட் 10 o'clock வரைக்கும் பேச்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆன்லைன்ல இருந்தாலும் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அவங்க இன்டர்வியூ சப்போர்ட்டுக்கு வேணும் பண்ணா டைரக்டா சென்னை பிரான்ச்சஸ்க்கு வந்தாலும் ஓகே, இல்லை இப்போ நியரஸ்ட் அவங்க பேஸ் லொகேஷன், இப்போ நான் 9 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னேன், அவங்க நியரஸ்ட் பேஸ் லொகேஷன் எது இருக்கோ அங்கே போயிட்டு கூட அவங்க அதோட ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம். வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஸோ இப்படின்ற பட்சத்தில் நீங்களும் இங்கே ட்ரைனிங் எடுத்து உங்களாலையும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே ஜாப் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியும் இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே சார், இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அப்படின்னா எனக்கு பேசிக் சேலரி என்னவாக இருக்கும்? ஸோ ஆக்சுவலாக இப்போ எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு எம்என்சி கம்பெனிக்குள்ளே போகணும், ஒரு பேசிக் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, ஒரு எம்என்சி பேஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக் சேலரி ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 lakhs ஒரு 4 lakhs இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ ரொம்ப ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு 2.5 lakhs 3 lakhs கொடுப்பாங்க. ஓரளவுக்கு நல்ல பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா 4 lakhs வரைக்கும் நம்ம பிளேஸ் ஆகலாம். ஓகே ஓகே. ஓகே சார், ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்மகிட்ட வந்தோம் அப்படின்னா எனக்கு நீங்கள் 100% வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? இப்போ எங்கிட்ட வந்து ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு 50 members படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. ஸோ 50 members ஒரு பேட்சில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 50 members நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கும் நல்லது தான். ஸோ அந்த வந்த 50 members பெனிஃபிட் தான் எனக்கும் பெனிஃபிட் தான், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக எஃபர்ட் போட்டால் தான் அந்த 100% பிளேஸ்மெண்ட் பாசிபிள் இருக்கும். இப்போ நான் வந்து நான் ரெடி, நான் காலையில் நம்ம 10 to 5 o'clock வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறது நான் ரெடியாக தான் இருப்பேன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ 50 members படிக்கிறாங்க அப்படின்னா அதில் 100% வந்து ஒரு 20-30 members பேசிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸே எங்கிட்ட வந்து படித்தாலும் ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு எங்கிட்ட வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு பிளேஸ் ஆகலாம் இவங்களும் இருக்காங்க.
பிளேஸ் ஆகாதவங்களும் இருப்பாங்க. ஓகே. ஸோ ரீசன் என்னன்னா அவங்களோட எஃபர்ட் தான். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறனால என்னென்ன டெக்னாலஜி மேஜராக கேட்பாங்க, என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க, செகண்ட் ரவுண்ட்னா இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் இதை தவிர உன்னை கொஷின் கேட்கறதுக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு தான் நம்ம இன்ட்ரி கொஷின்ஸ், இன்ட்ரி கொஷின்ஸ்னு கிடையாது, அப்புறம் ப்ராஜெக்ட் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ரொம்ப சின்ன காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தோம் பிளேஸ் ஆகணும்னு இருப்போம், பிளேஸ் ஆயிருவோம். ரொம்ப பெரிய காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு பிளேஸ் ஆகாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா 50-50, நான் ஒரு 50% எஃபர்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்களும் 50% எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆயிடுவீங்க. நான் வந்து இப்போ இங்கே ஒர்க், இப்போ மேபி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 3 months நான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒர்க் என்னை பற்றி பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் டைமிங் கரெக்டாக வந்துடணும், லீவ் எடுக்கக்கூடாது, மார்னிங் 10 to evening 5 o'clock வரைக்கும் கிளாஸில் இருக்கணும். மெயினாக என்ன டாஸ்க் நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த டாஸ்க் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். டவுட்ஸ் நீங்கள் 100 times கேட்டாலும் நான் சொல்லி கொடுக்குறது ரெடியாக இருப்பேன். பட் நீங்கள் எஃபர்ட் போடணும், நீங்கள் எஃபர்ட் போடாமல் நான் சும்மா வந்து உட்காந்துட்டு பிளேஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆக முடியாது. நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் இப்போ 100 பேர் IITலவே படிக்கிறவங்க எல்லாருமே பிளேஸ் ஆக மாட்டாங்க. அதில் யார் யார் எஃபர்ட் போட்டிருக்காங்க, யாரெல்லாம் இன்டர்வியூக்கு என்னென்ன டெக்னாலஜி படித்தா கிராக் பண்ண முடியும் அப்படின்ட்டு படிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் பிளேஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இங்கேயும் கிடையாது. படிச்சா பிளேஸ் ஆகலாம், படிக்கலனா பிளேஸ் ஆக முடியாது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க IITல படித்த ஸ்டூடெண்ட்டும் பிளேஸ் ஆனவங்களும் இருக்காங்க, பிளேஸ் ஆகாதவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ பிளேஸ் ஆகாதவங்க என்ன ரீசன்காக அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்க சார்? மெயின் ஒரே ஒரு ரீசன் தான், பிளேஸ் ஆகாதவங்க அப்படின்றது மெயினாக என்ன அப்படின்னா அவங்க எஃபர்ட் வந்து போடவே மாட்டாங்க சுத்தமாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் லீவ் வருது அப்படின்னா ஸ்கூல் பசங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் லீவுக்கு முன்னாடி 2 நாள் லீவ் போட்டு போயிடுவாங்க, கவர்மெண்ட் லீவுக்கு முன்னாடி 2 நாள் லீவ் போயிட்டு போயிருங்க. மினிமம் ஒரு 1 week போயிடும். அந்த 1 week முடிச்சுட்டு அவங்க வர்றப்ப கம்ப்ளீட்டாக அதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து அவங்க மெயின் வந்து அவங்களுக்கு ஒரு இதுதான் டார்கெட் அப்படின்னு செட் பண்ணுறதுல எப்படி அந்த 20 members எப்படி வெளியே போவாங்க அப்படின்னா ஒரு நிறைய இன்டர்வியூஸ் அவங்களுக்கு வராது அப்படின்னுவாங்க, நிறைய நேரம் வெயிட் பண்ண, இல்லை 1-2 interview அட்டன் பண்ணுவாங்க, பயந்துட்டு கிராக் பண்ண முடியல நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு மறுபடியும் வேற ட்ராக் போயிடுறது, இல்லை அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ப்ராப்பராக படிக்காம மெயினாக நீங்கள் எந்த இதில் போகணும்னா நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடணும். இப்போ நான் சொல்லி கொடுத்த டாபிக் இதுதான் வரும்னு நான் சொல்லிட்டேன், பட் இதவே நீங்கள் ப்ராப்பராக படிக்கல அப்படின்னா எப்படி நீங்கள் உள்ளே போக முடியும்? ஸோ அதனால் என்னுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எஃபர்ட் போடணும். அதான் ஓகே. ஓகே ஓகே சார், நீங்கள் வந்து ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்குறீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஓகே, இது இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் வேறு சப்போர்ட் பண்ணுறீங்க? மெயின் அதான் சார், இப்போ நான் ஒரு 90-120 ஒர்க்கிங் டேஸ்க்கு அவங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ எந்த ஃபுல் ஸ்டாக் எடுத்தாலும் எங்ககிட்ட ஜாவா, பைத்தான், .NET, மெயின் ஸ்டாக் இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு அந்த 90-120 ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பின்னாடி அவங்களுக்கு வந்து ரெசியூம் பில்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பரான ஒரு ரெசியூம் பில்ட் பண்ணணும், அதில் என்னென்ன ஸ்கில் செட் போடணும், என்னென்ன ப்ராஜெக்ட் அவங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணாங்களோ அதை எப்படி போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஜாப் போர்ட்டல், இப்போ நாக்குரி அந்த மாதிரி நிறைய ஜாப் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா கைடன்ஸுமே இருக்கும். இது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ், நமக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்டாக்ட் ஷேர் பண்ணுவோம், அவங்க HR வழியாக காண்டாக்ட் பண்ணி அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் இன்டர்வியூஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த சப்போர்ட்டுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சார் சொல்கிறது என்னன்னா நீங்கள் இங்கேயே இருக்கலாம், நீங்கள் வேலை கிடைக்கிற வரையும் இங்கேயே இருந்து ட்ரெயினிங் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வேலை கிடைச்சா தான் நீங்கள் இங்கேயும் வெளியே போகிற மாதிரியே இருக்கும். ஸோ புரியும் நினைக்கிறேன். எங்களோட ட்ரைனிங் மோட்டிவ் என்ன அப்படின்னா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆவீங்க, படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பிளேஸ் ஆக முடியாது. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ இப்போ ஐடிக்குள்ளே போனோம்னா எடுத்தவொடனே ஒரு 50,000-60,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா தூக்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா எஃபர்ட் போடணும். ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டு ஒரு டைம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும், நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், டெய்லி படிக்கணும், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படித்தா தான் அடுத்த 5 இயர்ஸ் என்னால் சர்வே பண்ண முடியும் ஐடிக்குள்ளே. ஸோ அதனால் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் இருக்க ரெடியாக இருக்கேன், நான் கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு அப்படியெல்லாம் திங்கே பண்ணக்கூடாது. ஐடிக்குள்ளே வந்தால் ஒரு ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், கடைசி வரையும் படிக்கணும், டெய்லி உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஐடியில் சர்வே பண்ண முடியும். நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் வாங்க, நம்ம 100% ப்ளேஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் எஃபர்ட் போடுறத வச்சு தான் உங்களுடைய ஃபியூச்சர் இருக்க போகுது. ஸோ சார் நெக்ஸ்ட் எல்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நானும் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, வாங்க பதில் சொல்லுவாங்க. ஓகே சார், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வீட்டு பார்த்து நான் உங்கள் அபீர். டாடா, பை பை, சி யூ.